ஐஏஎஸ் மினிஸ்டர் அவர்களின் மகன் என சென்னையை கலக்கும் திமுக அதிமுக. அதை பற்றி தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் திமுகவும் அதிமுகவும் 85% வார்டுகளில் நேரடியாக மோதுகின்றன. ஆளும் திமுக முன்னாள் அமைச்சரின் மகன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் ஐஏஎஸ் என ஹெவி வெயிட்டுகளாக களம் இறங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெருநகர் சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் 85 வார்டுகளில் திராவிட கட்சிகளான ஆளும் திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் நேரடியாக மோதுகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் பெரும்பாலானவர்கள் மத்தியில் எழுந்த கேள்வி என்ன என்றால், திமுக அதிமுகவில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் வேட்பாளர் யார் என்பதுதான். சென்னை மாநகராட்சியின் மேயர் பதவி பட்டியல் வகுப்பு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 19 மாநிலம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. மேயர்கள், நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், கவுன்சிலர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதனால் தலைநகர் பெருநகர் சென்னை மாநகராட்சிக்கு திமுக மற்றும் அதிமுகவில் யார் மேயர் வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்தன. சென்னையில் திமுக களத்தில் செயல்படக்கூடிய இளைய அருணா, சிற்றரசு, முன்னாள் அமைச்சர் பருதி, இளம் வழுதியின் மகன் இளம் ஸ்ருதி, முன்னாள் கவுன்சிலரும் முன்னாள் அமைச்சர் கே பி சாமி மற்றும் எம்எல்ஏ சங்கரின் சகோதரருமான கே பி சொக்கலிங்கம் ஆகியோர் கவுன்சிலர்களாக போட்டியிடுகின்றனர். அதேபோல் சென்னையில் அதிமுக சார்பில் அம்பத்தூர் முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டர், அதிமுக ஆதரவு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி மற்றும் 12 முன்னாள் கவுன்சிலர்கள் போட்டியிடுகின்றனர். பெருநகர் சென்னை மாநகராட்சியில் ஆளும் திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் ஹெவி வெயிட்டுகளை களம் இறக்கியுள்ளது. அதே நேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் மற்ற மக்களவைத் தேர்தல்களைப் போலல்லாமல் உள்ளூர் பிரச்சினைகளே முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சிறிய கட்சிகள் ஒரு சவாலாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய கட்சிகள் வாக்கு சதவீதத்தை குறைக்க வாய்ப்புள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழர் கட்சி நகரங்களின் சராசரியாக 10% வாக்குகளை பெற்றது. சீமான் போட்டியிட்ட திருவொற்றியூரில் 25% வாக்குகளையும், ஆர்கே நகரில் 11% வாக்குகளையும், சோழிங்கநல்லூரில் 10% வாக்குகளையும், மற்ற தொகுதிகளில் 8% வாக்குகளையும் பெற்றது. இருப்பினும் உள்ளாட்சி தேர்தலில் உள்ளூர் பிரச்சினைகள் முன்னிறுத்தப்படும் என்பதால் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் திமுகவும் அதிமுகவும் 85% வார்டுகளில் நேரடியாக மோதுகின்றன. அதே நேரத்தில் ஆளும் திமுக முன்னாள் அமைச்சரின் மகன், மகள், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் ஐஏஎஸ் என ஹெவி வெயிட்டுகளை களம் இறக்கியுள்ளது.